birthday to you. Happy birthday to you. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே, மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல். வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒருமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியே உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வருடங்களையும் போல சிறப்பு குலுக்கல் டிக்கெட்டுகளை நாங்கள் விநியோகித்திருந்தோம். அதற்கான தேர்ந்தெடுப்பு நிகழ்ச்சியை பிப்ரவரி மாதம் நடத்துவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். ஆனால் உங்களில் பலரும் இத்தேதியை தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதால் டிக்கெட்டு குறுக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. எனவே டிக்கெட்டுகள் அனுப்பாதவர்கள் உடனடியாக அதற்குரிய பணத்துடன் நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள். நன்றி.
வான்மலர் தியானமலர் உங்கள் தினசரி வேத வாசிப்பின் தியான புத்தகம். உங்கள் அன்றாட கேள்விகளுக்கு, வாழ்க்கையின் சவால்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் தெளிவான தியானங்கள் இப்போது ஆடியோ வடிவிலும் டெக்ஸ்ட் வடிவிலும் எமது வாட்ஸ்அப் வழியே தரப்படுகிறது. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதனை தகவல் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியை உங்களோடு நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகெங்கிலும் இருந்து சின்ன சின்ன வெளிச்சத்தை கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டோடு சின்ன சின்ன வெளிச்சம் தொடங்கி 15 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்கிறோம் என்பதை இறைவனுக்கு மகிமையாகவும் உங்களோடு மகிழ்ச்சியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நிலையத்தை உருவாக்கி கலைகளின் வழியே கர்த்தரின் புகழ் பாட வேண்டும் என்கிற முயற்சியை முன்மொழிந்து இந்த நிலையத்தை நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டு வந்த மறைந்த டாக்டர் சுபி அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறோம். அவரை தொடர்ந்து இயக்குநராக பொறுப்பேற்ற எழுத்துலகத்திலே 90 நூல்களுக்கு மேல் எழுதி தனக்கென ஒரு எழுத்து முத்திரையை பதித்த ரெவரன் வின்சென்ட் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவரை தொடர்ந்து இந்த நிலையத்திற்கு இயக்குநராக வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க காரணமாயிருந்த ரெவரன் டாக்டர் சி டேவிட் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவரை தொடர்ந்து தற்போது இந்த நிலையத்தின் இயக்குநராகவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு உற்சாகமும் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிற ரெவரன் சுபின் அவர்களையும் நான் அன்போடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். அதோடு கூட இந்த நிகழ்ச்சி இந்த 15 ஆண்டுக்குள்ளே கால் வைக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிலையத்தோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிற பலருக்கு தெரியும், சின்ன சின்ன வெளிச்சத்தை 9 சீடிக்களாக நாங்கள் வெளியிட்டோம். அதனைத் தொடர்ந்து 10வது ஆண்டு நிறைவிழாவிலே 100 சின்ன சின்ன வெளிச்சங்களை தெரிவு செய்து ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். அந்த நேரத்தில் இந்த புத்தகம் வருவதற்கு பெரும் முயற்சி எடுத்த ஓய்வு பெற்ற திருமதி கேத்ரின் ஜோசப் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி அதிகாரி வினோலியா நீதி அவர்களையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே ஒத்துழைக்கிற, ஒளிப்பதிவு செய்கிற, ஒப்பனை செய்கிற, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த 15வது ஆண்டிலே நின்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 15வது ஆண்டு நிறைவிழாவிலே ஏற்கனவே 10வது ஆண்டிலே 100 சின்ன சின்ன வெளிச்சங்கள் அடங்கிய சின்ன சின்ன வெளிச்சம் நூலை வெளியிட்டோம். அது அத்தனையும் விற்று தீர்ந்து விட்டது. இப்பொழுது பலர் தொடர்ந்து அந்த புத்தகம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இப்பொழுது மீண்டும் அந்த புத்தகம் 2வது பதிப்பாக அச்சிடப்பட்டு நிலையத்தில் தயாராக இருக்கிறது. எவ்வளவுதான் ஸ்டோரேஜ் இருந்தாலும், எவ்வளவுதான் ஃபோனில் நம்ம சேமித்து வச்சாலும் ஒரு காலகட்டத்தில் அவைகள் மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அச்சு வடிவத்தில் அது கிடைக்கிற பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய அருளறை நேரங்களிலே, தியான கூட்டங்களிலே, நம்முடைய திருச்சபையினுடைய வழிபாட்டு நேரங்களிலே, பல்வேறு கூட்டங்களிலே, நாம் பேசுகிற ஆன்மீக கூட்டங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் பயண நேரங்களிலே பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக சின்ன சின்ன வெளிச்சம் 2வது பதிப்பு தயாராக இருக்கிறது என்பதை உங்களோடு நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அன்றைக்கிருந்த நேயர்கள் வேறு, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நேயர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் அனுப்பினார், இவர் அனுப்பினார், எங்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நூலை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த நூலை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவுகிற இந்த நூலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட இந்த 15 ஆண்டுகளாக எங்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, வழிநடத்தி, ஆசீர்வதித்து, தொடர்ந்து எங்களை பயன்படுத்தி வருகிற கடவுளுக்கு உங்கள் எல்லார் முன்னிலையும் நன்றி சொல்வது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். இன்னும் அதிகமாய் கடவுள் எங்களை பயன்படுத்த, இந்த நிகழ்ச்சியை பலப்படுத்த, இந்த அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி பயன்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்கிற சிந்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். Move.
தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.